கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் வாக்குத்தத்தம் மூலமாய் உங்களோட தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 44:21-22 ஆகிய வசனங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஹலேலூயா. நம்முடைய பரமபிதா நம்முடைய பாவங்களை, நம்முடைய குறைகள் குற்றங்களை எல்லாவற்றையும் மன்னிக்க தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பினார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்தார். யாரெல்லாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் பாவமன்னிப்பாகிய மீட்பை கொடுத்து மீட்டெடுக்கிறார். இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களிலே கரை திரை இருக்கிறதோ அந்த எல்லா காரியங்களையும் நாம் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து, என்னுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க என்று நாம் அவரிடத்தில் மனம் திரும்பும்போது அவர் நம்மை ரட்சிக்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேல் என்று நம்மை பார்த்து அழைக்கிறார். இவைகளை நினை, நீ என் தாசன். நம்மை பார்த்து நீ என் தாசன் என்று அழைக்கிறார். நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்கிறார். தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும்போது, அவரை விட்டு நாம் வழி விலகி போகும்போது நாம் நினைத்து கொள்வோம், என்னுடைய வாழ்க்கை இனிமேல் அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து கொள்வோம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சிலர் சொல்வார்கள், என் தேவன் என்னை மறந்து விட்டார் என்று கூட சொல்வார்கள். ஆனால் வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்களிலே நாம் கர்த்தரை விட்டு வழி விலகி போயிருக்கிறோமோ மறுபடியும் நாம் அவரிடத்தில் மனம் திரும்பும் போது சகலத்தையும் புதிதாக்கிற தேவன், நம்முடைய எல்லா காரியங்களிலும் மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிறது மாத்திரம் அல்லாமல் அவர் நம்மை ரட்சிக்கிறார், முடிவு புரிந்து நம்மை பாதுகாக்கிறார். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் என்கிறார். ஆம், ஒரு மேகம் எப்படி டக்குன்னு மறைந்து விடுமோ அதே போல நம்முடைய எல்லா பாவங்களையும் மேகத்தை போல மன்னிக்கிறேன் என்கிறார். உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன் என்கிறார். நம்முடைய பாவங்களை அகற்றிவிட்டேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஹலேலூயா. ஆனால் என்னிடத்தில் திரும்ப என்கிறார். நாம் அவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். எந்தெந்த காரியங்களிலே நாம் அவரை விட்டு வழி விலகி இருக்கிறோமோ அந்த காரியங்களை விட்டு நாம் அவரிடத்தில் மனம் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஹலேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த குறைகள் குற்றங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நாம் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து விடுவோம். உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்கிறார். நாம் அவரிடத்தில் மனம் திரும்பும்போது உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா. எந்தெந்த காரியங்களிலே அவரை விட்டு நாம் பின்வாங்கியிருக்கிறோமோ நாம் அவரிடத்தில் மனம் திரும்புவோம். அவர் நம்முடைய எல்லா காரியங்களிலும் மாற்றி நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து அவரே நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வாக்குத்தத்தங்களை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை வேண்டும் என்று யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்பா உம்முடைய வாக்குத்தத்தம் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ராஜா, நீங்கள் எங்களுக்காக ஜீவனை தந்தீங்க, உம்முடைய பாதபடியில் நாங்கள் வந்து நிற்கிறோம். விசேஷமாக இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபடியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீங்க, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்பா உம்முடைய கிருபை எங்களோட தங்கிடும் ராஜா. விசேஷமாக இப்பொழுதும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களோட எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் மாற்றி
அவனுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும் ராஜா. விசேஷமாக நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அப்பா நீங்க எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, அந்த வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் செஞ்சீங்களே, அந்த வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமாக நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் மனம் திரும்புகிறோம், எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ராஜா. உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று வாக்குத்தத்தம் செஞ்சீங்களே, எங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து எங்களை மறுபடியும் விடுதலை தருதீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. எங்களை மறுபடியும் மீட்டு கொண்டீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. இப்பொழுதும் அப்பா அந்த செய்தி மூலியமாக யாரெல்லாம் கேட்டு அப்பா அவங்க மகனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ராஜா. விசேஷமாக எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்து கொண்டிருந்தாலோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி இந்த நாளில் நீங்கள் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபடியிலே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தன நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.